ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷெரன் சாம்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஷாக்கிங் நியூஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அது என்ன நியூஸ் அப்படின்னா, நம்ம எல்லாருமே WWE பார்த்துருப்போம். ஸோ WWEனாலே மெயினாக வந்து நம்ம மைண்டில் ஞாபகம் வருது யார் அப்படின்னா, தி அண்டர்டேக்கர். ஆமாம், இவங்க வந்து தொழில்முறை மல்யுத்த வீரர். ஸோ இவங்க வந்துட்டு நிறையா வந்து ஃபைட் பண்ணுவாங்க, ஃபைட் பண்ணி நிறைய சாம்பியன்ஷிப் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையாவே சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னா, இவங்க வந்து ரிட்டையர் ஆக போகிறாங்க அப்படின்னு அவங்களே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரி அறிக்கை, ஸோ அது எதனால் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். WWE அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது யார் அப்படின்னா, மெயின் ஃபைட்டர் இவங்க வந்து தி அண்டர்டேக்கர். ஸோ இவங்களுடைய ஃபைட் வந்து எல்லாமே ஒரு யூனிக்காக இருக்கும். இவங்களோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், இவங்க ஃபைட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், ஸோ ரொம்பவே பயங்கரமாக ஆக்ரோஷமாக இருக்கும். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இன்ட்ரோ ஆனாங்க அப்படின்னா, 1990 தி சர்வைவர் அப்படின்ட்டு ஒரு தொடரில் இன்ட்ரோ ஆனாங்க. ஸோ அடுத்த வருஷமே வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை இவங்க வின் பண்ணாங்க. ஸோ இவங்களுடைய ஃபைட்டெல்லாம் பார்த்துட்டு நிறைய யூத்ஸ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, இந்த மாதிரி இளைஞர்களோட மத்தியில் இவங்களுக்கு வந்து நிறைய ஃபேன் பேசஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, ரசல் மேனியா அப்படின்ட்டு ஒரு போட்டியில் வந்து 25-2 அப்படின்ட்டு ஒரு ரேஷியோவில் இவங்க வின் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக 21 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா ஹெவி பிளேயர்ஸ் இருந்தாலுமே 21 கண்டினியூஸாக வின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு சாதனை தான். ஸோ அதை வந்துட்டு நம்மளுடைய தி அண்டர்டேக்கர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து WWF அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. இது வந்து ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக, ஒரு டைம் பாஸ் ஷோவாக தான் இருந்துச்சு. என்ன தான் ரசில் ஃபைட்டாகவே இருந்தாலும், ரெஸ்லிங் இது வந்துட்டு ஒரு வெளிநாட்டில் இது வந்து ரொம்பவே சாதாரணம். ஸோ இது வந்துட்டு ஒரு டைம் பாஸாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லேட்டர் WWE அப்படி சொல்லி மாற்றிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இவங்களுடைய ஃபைட்டெல்லாம் நம்ம வந்து நிறையவே பார்த்துருப்போம், பிகாஸ் இந்த குவாரண்டைன் டைமில் வந்துட்டு அந்த சேனலில் கண்டினியூஸாக இந்த போட்ட ஷோவையே தான் போட்டுட்ருப்பாங்க. ஸோ இவங்க தி அண்டர்டேக்கர் வந்து இவங்க ரிட்டையர்மெண்ட் பற்றி அண்ட் WWE பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ப்போம். அண்டர்டேக்கர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முடியாது அப்படின்னு நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க. இந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து விளையாடுற இன்ட்ரெஸ்ட் அவ்வளோக்கு ஆர்வம் வந்து எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்து கைப்பற்றக்கூடியது அப்படின்னு எதுவுமே இந்த ஃபீல்டில் கிடையாது. அண்ட் சாதனை இந்த இதை வந்து நான் சாதிக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அண்டர்டேக்கர் வந்து ஆல்ரெடி எல்லாமே வின் பண்ணியிருக்காங்க. எல்லா டைட்டில்ஸாக இருக்கட்டும், ஸோ என்னவாக இருக்கட்டும், எல்லா பிளேஸாக இருக்கட்டும், எல்லாமே வின் பண்ணியிருக்காங்க. அவங்க இது மட்டும் இல்லாமல் என்ன ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து இப்போ வந்து யூத்துக்கான டைம், இளைஞர்கள் வந்து உள்ளே போகணும், இளைஞர்கள் வந்து இன்னும் வந்து இதில் ஆர்வம் காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து நம்ம மக்கள்லாம் அந்த WWE பார்த்துட்டு கூட பிறந்தவங்களை வந்து போட்டு நல்லா புரட்டி எடுக்கிறாங்க. இப்போ இவங்க வேறு இளைஞர்கள் வந்து உள்ளே வரணும் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஓகே, பார்க்கலாம். இப்போ வந்து அவங்க வந்து ரிட்டையர் ஆக போகிறாங்க. அது எப்போன்ட்டு கரெக்டாக அஃபீஷியலாக அவங்க வந்து என்ன எப்போ டேட் கரெக்டாக சொல்லலை, பட் நான் வந்து ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்ட்டு மட்டும் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இவங்களுடைய பயணம் பார்த்தோம் அப்படின்னா, 30 இந்த WWE அதாவது இந்த மல்யுத்த போட்டியில் 30 இவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஒரிஜினல் பேர் வந்து மார்க் கால்வே. ஸோ இதை தான் வந்து எல்லாருமே அப்படியே ரீமேக் பண்ணி இது அண்டர்டேக்கர் அப்படின்ட்டு இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இது வந்து நேம் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு பட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க வந்து ரிட்டையர் ஆக போகிறது, ஆமாம் வயசும் ஆயிடுச்சு, ப்ளஸ் அவங்க எல்லாருமே உள்ளே வரணும், யூத்தும் உள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க, அது வந்து எப்போது அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லலை. அஃபிஷியலாக சொல்லும்போது நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த அண்டர்டேக்கர் ரிட்டையர் ஆகிறத பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்ட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. திஸ் இஸ் ஷெரன் சாம்சன் சைனிங் ஆஃப்.